விரிவான செய்திகள். கடினமான சோதனைகளை எதிர்கொண்ட ஒவ்வொரு முறையும் இந்தியா பலத்துடன் மீண்டெழுந்ததைப் போல கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரிலும் நிச்சயம் வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியா ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அதுபோன்ற சூழலில் நம் படைகளின் சக்தி அதிகரிப்பதாகவும் பிரதமர் கூறினார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் நாடு தற்போது 100 ஆண்டு காலத்தில் எதிர்கொண்டிராத மிகப்பெரிய பெருந்தொற்றை எதிர்த்து முழு பலத்தோடு போராடி வருவதாக கூறினார். பெருந்தொற்றுக்கிடையே யாஸ் புயல் போன்ற பல்வேறு புயல்களால் ஏற்பட்டுள்ள சேதங்களையும் எதிர்கொண்டு குறைந்தபட்ச உயிரிழப்புகளோடு நாம் அவற்றை முறியடித்து வருகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்த சிரமமான நேரத்தில் பேரிடர்களால் இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சவால் நிறைந்த தற்போதைய காலத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள் அனைவரும் தங்களை பற்றி கவலைப்படாமல் இரவு பகலாக பணியாற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர் இரண்டாம் அலை வந்தபோது ஆக்ஸிஜனுக்கான தேவை அதிகரித்து சவாலாக உருவெடுத்தபோது அவற்றை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதில் பலரும் அளப்பரிய பங்கினை ஆற்றி வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் ஆக்ஸிஜன் டேங்கர் லாரி ஓட்டுநரான உத்தரப்பிரதேச மாநிலம் ஹசன்பூர் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் உபாத்யாயாவுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து ஆக்ஸிஜனை டேங்கர் லாரி மூலம் கடந்த 17 ஆண்டுகளாக கொண்டு செல்லும் பணியை செய்து வரும் அவருக்கு பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். தங்களின் சிந்தனை முழுவதும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆக்ஸிஜனை கொண்டு சேர்ப்பதிலேயே இருந்ததாகவும் பலரின் உயிர்களை காப்பாற்ற அது பயன்படுமானால் அதுவே தங்களுக்கு கௌரவமான விஷயம் என்று தினேஷ் தெரிவித்தார். இந்த தொற்று நிறைந்த சூழலில் தங்களின் உடல்நிலையையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் அப்போது அறிவுறுத்தினார். இந்த தொற்றிலிருந்து முற்றிலுமாக நாம் மீண்டு விடுவோம் என்று தினேஷ் கூறினார். மன அழுத்தத்துடன் கூடிய பொறுப்பு நிறைந்த பணியை மேற்கொள்ளும் தினேஷ் போன்றவர்களுக்கு பாராட்டுகள் என்று கூறிய பிரதமர் அடுத்ததாக ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கும் சிரிஷா கஜினி என்பவருடன் கலந்துரையாடினார். தனது பெற்றோர் அளித்த உத்வேகத்தின் அடிப்படையிலேயே தாம் இந்த ரயில் இயக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் சரக்குகளை கொண்டு செல்வதை காட்டிலும் ஆக்ஸிஜன் ரயிலை இயக்குவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமரிடம் சிரிஷா கூறினார். அதற்கு ரயில்வே துறையும் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். आप तो रेलवे पायलट के रूप में काम कर रही हैं और मुझे बताया गया कि आपकी पूरी महिलाओं की टोली ऑक्सीजन एक्सप्रेस को चला रही है. सुशिया जी, आप बहुत ही शानदार काम कर रही हैं. कोरोना काल में आपकी तरह अनेक महिलाओं ने आगे आकर कोरोना से लड़ने में देश को ताकत दी है. आप भी नारी शक्ति का एक बहुत बड़ा उदाहरण है. लेकिन देश जानना चाहेगा, मैं जानना चाहता हूँ कि ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவிகள், டேங்கர்கள் போன்றவற்றை கொண்டுவரும் நடவடிக்கையில் விமானப்படை, தரைப்படை, டிஆர்டிஓ இணைந்து ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய விமானப்படையின் கேப்டன் பட்நாயக்குடன் பிரதமர் கலந்துரையாடினார். உயிர்காக்கும் ஆக்ஸிஜனை கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து விமானங்கள் மூலம் ஆக்ஸிஜன் டேங்கர்களை கொண்டுவரும் செயல் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருப்பதற்கு பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்தார். கேப்டன் பட்நாயக்கின் மகள் அதிதியுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். और मेरी जो सारी फैमिली है, मेरे नाना नानी दादी सब लोग भी मेरे पापा के लिए बहुत प्राउड है. मेरी मम्मी और वो लोग भी डॉक्टर्स हैं, वो लोग भी दिन रात काम कर रहे हैं. और सारी आर्म फोर्सेस, मेरे पापा के सारे स्क्वाड्रन के अंकल्स और सारी जो फोर्सेस हैं, सब लोग, सारी सेना बहुत काम कर रही है. और मुझे यकीन है कि सबकी कोशिश. இந்தியாவில் 900 மெட்ரிக் டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 மடங்கு அதிகரித்து 9500 மெட்ரிக் டன் அளவிலான ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த ஆக்ஸிஜனை நமது வீரர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்று மக்களின் உயிரை காப்பாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாள் ஒன்றிற்கு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை 33 கோடிக்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். இதற்கு காரணம் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் பரிசோதனை கூட பணியாளர்கள்தான் என்றும் பிரதமர் கூறினார். தில்லியைச் சேர்ந்த பரிசோதனை கூட தொழில்நுட்ப பணியாளர் பிரகாஷ் கான்பால் உடன்
பிரதமர் உரையாடி அவரின் அனுபவங்களை கேட்டறிந்தார். சுகாதாரத்துறையில் 22 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த பிரகாஷ் பல்வேறு பரிசோதனை கூடங்களில் பணியாற்றியவர். கடந்த ஓராண்டு காலமாக தில்லி நச்சு நுண்மவியல் துறையின் கொரோனா பரிசோதனை கட்டத்தில் பணியாற்றி வருவது நெருக்கடியாக அமைந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக தான் அதை கருதுவதாக அவர் கூறினார். சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் தங்களை பற்றி பயப்படும் போது நாட்டின் ராணுவ வீரர்கள் அவர்களின் குடும்பத்தை விட்டு விலகி எல்லைகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதை ஒப்பிட்டு பார்த்து தங்கள் பணி அதைவிட சிரமமானது அல்ல என்று எடுத்து கூறி புரிய வைப்பதாக பிரகாஷ் தெரிவித்தார். அவருடைய இந்த விளக்கத்திற்கு பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் இந்த தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பிரகாஷ் குறிப்பிட்டார். அவரின் சேவைக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக கூறினார். இதுபோன்ற அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையாற்றி வரும் லட்சக்கணக்கான மக்களின் முன்களப் பணிகளால் கொரோனா தொற்றிற்கு எதிரான போரில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இந்த பெருந்தொற்று காலத்திலும் விவசாய பெருமக்கள் சாதனை அளவு உற்பத்தியை செய்திருப்பது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நாட்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் உணவு தானிய கொள்முதல் நடைபெற்றுள்ளது என்றார். கடுகு உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை விடவும் அதிக விலை கிடைத்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் 80 கோடி ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் எந்தவொரு ஏழையின் வீட்டிலும் அடுப்பு எரியாமல் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பிற பகுதிகளுக்கு விளைபொருட்களை எடுத்து சென்று ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் ஆகியனவும் நாட்டின் தொலைவில் உள்ள பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த நாள் மத்திய அரசு பொறுப்பேற்று 7 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி அனைவரையும் இணைத்து அனைவருக்குமான முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை என்ற மந்திர சொல்லின்படி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த நாளில் சூழ்ச்சிகளை தவிடுபொடியாக்கும் பதிலை நாடு கொடுத்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியா ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. நமது படைகளின் சக்தி அதிகரிக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் சரியான திசையில் பயணிக்கிறோம் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். பாரத் அப்னே கிலாப் சாஜிஸ் கர்னே வாலோ கோ முஹ்தோட் ஜவாப் தேதா ஹை தோ ஹமாரா ஆத்மவிஸ்வாஸ் ஆர் படதா ஹை ஜப் பாரத் ராஷ்ட்ரிய சுரக்ஷா கே முத்தோ பர் சம்ஜோதா நஹி கர்தா ஜப் ஹமாரி சேனாவோ கி தாகத் படதி ஹை தோ ஹமே லக்தா ஹை கி ஹா ஹம் சஹீ ராஸ்தே பர் ஹை சாத்தியோ. 70 ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் கிராமத்தில் மின்சாரம் முதல் முறையாக வந்திருப்பது, சாலைகள், வங்கிக் கணக்குகள், குடிநீர் இணைப்புகள் போன்ற வசதிகள் கிடைத்திருப்பதை குறித்து பலர் கொரோனா காலத்திலும் கடிதங்கள் மூலம் அரசிற்கு நன்றி தெரிவித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் இலவச சிகிச்சை பெற்று குணமடைந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற எத்தனையோ குடும்பங்களின் நல்லாசையுடன் நாடு வலுவுடன் மிகுந்த வளர்ச்சிப் பாதையில் பீடுநடை போடுகிறது என்று அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா மின்னணு பரிவர்த்தனையில் உலகிற்கு புதிய திசையை காட்டியிருப்பதாகவும் எந்தவொரு இடத்திலிருந்தும் ஒரு வினாடிக்குள் மின்னணு முறையில் பணம் செலுத்திவிட முடியும். தற்போதைய கொரோனா காலத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பது நிரூபணமாகி வருகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். பல காலமாக நிலுவையில் இருந்த பிரச்சினைகளை முழு அமைதியோடும் சகோதரத்துவத்துடனும் தீர்க்க முடிந்திருப்பதாக கூறினார். 70 ஆண்டு காலமாக நடைபெறாத பணிகள் இந்த 7 ஆண்டுகளில் எப்படி சாத்தியமானது என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் ஒரு குழுவாக பணியாற்றினால் தேசத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று நிரூபித்திருப்பதாக குறிப்பிட்டார். கடினமான சோதனைகளை எதிர்கொண்ட போதிலும் ஒவ்வொரு முறையும் மேலும் வலுவடைந்தவர்களாகவே நாம் வெளிப்பட்டுள்ளோம். கொரோனா பெருந்தொற்று வடிவில் மிகப்பெரிய சோதனை தொடர்வதாக குறிப்பிட்ட அவர் உலகம் முழுவதையும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கும் இந்த தொற்றால் வளர்ச்சியடைந்த நாடுகளே தப்ப முடியவில்லை என்றார். ஆனால் இந்த பெருந்தொற்றிற்கிடையே முதல் அலையின் போது முழு நம்பிக்கையோடும் உறுதிப்பாட்டோடும் போரிட்டோம். இந்த முறையும் தொற்றுக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டிருக்கும் இந்த போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தனி மனித இடைவெளி, முகக்கவசம் போன்ற விதிமுறைகளாகட்டும், தடுப்பூசி தொடர்பானவையாகட்டும், நாம் தளர்வு அடைந்து விடாமல் வெற்றிக்கான பாதையை உறுதியோடு மேற்கொள்வோம் என்று கூறினார். அடுத்த மனதின் குரல் உரையின் போது மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் எடுத்துக்காட்டுகளோடு புதிய விஷயங்கள் குறித்து ஆலோசிப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் தெரிவித்தார்.